ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உபுண்டு ஓஎஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் சம் எரர்ஸ் அதெல்லாம் ரொம்ப வந்துக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. ஸ்பீடு இருந்துச்சு, பட் எரர் ரொம்ப வந்துட்டு இருந்துச்சு. அந்தளவுக்கு எனக்கு ஸ்டோர் பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ஸ்டோரில் நிறைய எரர் வந்துச்சு. அதனால் நான் வந்து பாப் ஓஎஸ்க்கு மாறிட்டேன். பாப் ஓஎஸ் பார்த்தீங்கன்னா, பாப் ஓஎஸ் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே உபுண்டு சாஃப்ட்வேர் சென்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பாப் ஓஎஸ் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ரி ஓஎஸ் ஸ்டோரில் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி லுக்கில் இருக்குது. நீங்கள் உபுண்டுவில் வந்து உங்களுக்கு டிபிஎன் பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் மூலமாக டெப் பேக்கேஜஸும் அண்டு ஸ்னாப் பேக்கேஜஸும் அவைலபிளாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் பேக் அண்ட் டெப் ரெண்டு பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க, கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒரு ஸ்டோரில். நீங்கள் ஸ்னாப் ஸ்டோர் வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஸ்னாப் ஸ்டோர் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஸ்னாப் ஸ்டோர் இருக்குது, அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக பாப் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். என்ன டக் வந்து சிறுசாக இருக்கும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்கேன், அதனால் கொஞ்சம் நிறைய ஐகான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு இப்படி தான் பாப் ஓஎஸ் ஃபஸ்ட் லுக் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் இந்த டைல்ஸ் விண்டோஸ் இது இருக்கும் எப்படியும். இது ஏம்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஃபைல் மேனேஜர் இதுவும் டெர்மினலும் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு வைங்களேன். ரெண்டு இது ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஃபுல் ஸ்க்ரீன் ஆகும். இப்போ இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், டைல்ஸ் விண்டோவாக மாறிடுச்சு. இதுதான் டைல்ஸ் விண்டோன்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து பாப் ஓஎஸ் உபுண்டு பேஸ்ட்டு தான். உங்களுக்கு வந்து இது யூஸ் பண்ணுறதுக்கு 4GB, நான் ஆல்ரெடி ரிவ்யூ போட்டிருக்கேன், 4GB ரேம் கண்டிப்பாக தேவை. அப்புறம் தான் ஸ்பீடாக ரன் ஆகுது. நான் 2GB ரேமில் யூஸ் பண்ணேன், ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும், ஆப்ஸ் எல்லாமே ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம வந்து இதில் என்ன, நான் மாறி ஃப்ரெஷ்ஷாக இப்போ பாப் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணவங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா, நீங்கள் விண்டோஸ் வந்து டுவெல் பூட்டாக இதை யூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து பூட் ரிப்பேருங்கிற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு உபுண்டு பண்ணிங்கன்னா, உபுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உபுண்டு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உபுண்டு விண்டோஸ் டென்னும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காமிக்கும். க்ரூப் பூட் லோடரில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காமிக்கும். இதில் பாப் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காமிக்காது, டைரெக்டாக பாப் ஓஎஸ் உள்ளே ரன் ஆயிரும். நீங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூட் ரிப்பேர் சாஃப்ட்வேர் தேவை. பூட் ரிப்பேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணி எப்படி ரிப்பேர் பண்ணுறது நான் வீடியோ போட்டிருக்கேன், அது இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூட் ரிப்பேர் ஆயிரும். அப்புறம் உங்களுக்கு விண்டோஸ் டென்னும் பாப் ஓஎஸும் டுவெல் பூட் ஆப்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபுண்டுவில் சைடில் டக் இருக்கும். இதில் டக்கு இல்லை, இந்த டக் இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. இதை நம்ம அங்கே கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதுக்கு நான் வீடியோ நிறையா போட்டிருக்கேன், இருந்தாலும் சரி ஒரு தடவை சொல்லிடுவோம். உங்களுக்கு ஃபயர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபயர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் க்ளோஸ் பட்டன் மட்டும் தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்னென்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ஒரு ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து சொல்லித்தரேன் எப்படின்னு. முதல் வந்து உங்களுக்கு வந்து ஃபயர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி ஃபயர் பாக்ஸ் ஆட்ஆன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஆட்ஆன்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று லிங்க் ஓப்பன் ஆகும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் அதில் வந்து நீங்கள் ஜீனோம் செல் இன்டகிரேஷன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோகோ, ஜீனோமோட லோகோ இப்படி தான் இருக்கும், இது வந்துடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஆடுன்னு இருக்கும், நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு ரிமூவ் காமி. ஆட் பண்ணோடனே உங்களுக்கு இப்போ உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருந்தனால எனக்கு ஆட் பண்ணதுக்கு ஐக்கான் வந்துடும். உங்களுக்கும் ஆட் பண்ணிங்கன்னா ஐக்கான் வந்துடும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா
ரொம்பவே ஸ்லோவாக போகிறோம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எது யூஸ் பண்ண போகிறோம்னா டக்கு வர வைக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் டேஸ் டூ டக் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஓ சாரி, ஸ்பெல்லிங் டக் டைப் பண்ணோடனே உங்களுக்கு வந்து அதுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ஆன் ஆஃப்னு இருக்கும். நீங்கள் ஆன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் எங்கே இருக்கும் இந்த நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் இதை வந்து? நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணுறேன், எனக்கு இன்ஸ்டால் கேட்கல. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலுங்கிறது கேட்கும், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். என்ன சாஃப்ட்வேர்னால் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், நான் வீடியோ நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஜீனோம் யூஸ் பண்ணுறதுனால அதுக்கு என்ன சாஃப்ட்வேர்னால் சுடு. ஏன்னா இது வந்து கஸ்டமைசேஷனுக்காக சுடு ஆப்ட் கெட் இன்ஸ்டால் ஜீனோம். ஸோ சாரி, ட்விக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. லாகின் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஜீனோம் ட்விக்ஸ் ட்விக்ஸ்ன்னு இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் மூலமாக தான் நம்ம எல்லா கஸ்டமைசேஷனும் பண்ணுவோம். அப்பியரன்ஸ் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதனால் சொல்ல வேண்டாம்னு நினைக்கேன். ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டக்கு வந்து வந்துடும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அதை வந்து லாக் அவுட் பண்ணிவிட்டு, இல்லை லாக் அவுட் ஆர் ரீஸ்டார்ட் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு பண்ணுங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகேங்களா? ஓகே, வேறு என்ன, எல்லாமே இதில் தான் கஸ்டமைசேஷன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா மேக்ஸிமைஸ் மினிமைஸ் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் ஜஸ்ட் ஐகான்ஸ் இப்போ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஐகான்ஸ் பார்த்தீங்கன்னா நான் நிறைய இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதில் நான் உங்களுக்கு வீடியோ நிறையா போட்டிருக்கேன். ஐகான்ஸ்க்கு கஸ்டமைசேஷன் ஜீனோம் கஸ்டமைசேஷன் எப்படி பண்ணுறது எல்லாமே போட்டிருக்கேன் அதில், அதனால் இதை ரொம்ப சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். பெப்பரேஸுங்கிறது ஐகான்ஸ் தான். இப்போ உங்களுக்கு பார்க்குறேன் ஐகான்ஸ் சேஞ்ச் ஆகும், சேஞ்ச் ஆகிறது தெரியுதா உங்களுக்கு? ஜஸ்ட் செல் சவுண்டு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், ஜஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. ஆர் ரீஸ்டார்ட் ரெண்டில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்துடும். வேறு என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து குரூப், அதாவது குரூப் கஸ்டமைசர் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் அது ஓப்பன் பண்ணும்போது லாகின் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. குரூப் கஸ்டமைசர் லோட் ஆகும். இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதனால் செப்பரேட்டாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இதெல்லாம் பண்ணிக்கோங்க, நான் சொல்லியிருந்தேன் எப்படி எப்படின்னு இன்னொரு வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகே, இது எதுக்குன்னு சொல்லியிருக்கேன், அதுவும் பண்ணிக்கோங்க. ஜீனோம் யூஸ் பண்ணும்போது நிறைய சாஃப்ட்வேர் வந்து இங்கே அடிஷ்னலாக இன்ஸ்டால் பண்ணணும். ஜஸ்ட் ஓகே, எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா ஸ்டோர் தான் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நமக்கு ஸ்னாப் கிராஃப்டில் தான் அதிக பேக்கேஜஸ் இருக்கும், ஃப்ளாட் பேக் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கன்னா நிறைய சாஃப்ட்வேர் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அடிஷ்னலாக. ஓகே, இதை பற்றி ரிவ்யூ போடலை, இது இதெல்லாம் செய்யணும் கண்டிப்பாக அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் வீடியோ வேணும்னா கமெண்டில் கேளுங்கள். தேங்க்யூ.